பாஜக ஆட்சியில இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகளே இல்லை. அதனால மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மழை வர வேண்டும், வெள்ளம் வர வேண்டும் என்று, புயல் வர வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை. முதலமைச்சர் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார்கள். சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்மசாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சால கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உதவிகளின் ஒரு பகுதியாக இன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து, இன்று அந்த 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பகுதியிலே சென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே 6,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு 121வது வட்டத்திலே இருக்கக்கூடிய மயிலை தொகுதி, தென் சென்னையிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நலத்திட்டங்களை, நிவாரணப் பொருட்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கு. பாஜக ஆட்சியில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு இடையே ஜாதி பிரச்சனைகள், மத பிரச்சனைகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். தேவைப்படக்கூடியவர்கள் சில பேரால வந்து வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்காது, சில பேரால வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வேலைக்கு வரக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அதனால யாருக்கு எது தேவையோ அப்படி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும். இல்லைங்க, நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மழை வர வேண்டும், வெள்ளம் வர வேண்டும் என்று, புயல் வர வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை. அது வந்ததனால முதலமைச்சர் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கும் தேர்தலுக்கும் எப்படி முடித்து போட முடியும்? அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் 10,000 என 20,000 கூட கொடுக்க தயாராக இருப்பார்கள். நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும், நமக்கு நியாயமாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை. இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய, வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டிருக்கிறார்கள். அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்.